வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றியும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றியும், கூடவே அதனுடைய ஆடியோ சாம்பிள் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த 2.1 ஆம்ப்ளிஃபையர். ஸோ வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய 230 வோல்ட் ஏசி இன்புட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர். ஒரு 2.1 ஆடியோ சிஸ்டம் அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ இருக்கும், கூடவே ஒரு சப் ஊஃபர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர்லையும் அதே போல் ஒரு லெஃப்ட் ஸ்பீக்கர், ஒரு ரைட் ஸ்பீக்கர், ஒரு சப் ஊஃபர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் லெஃப்ட் ரைட் மினிமம் 6 இன்ச்சிலேருந்து 8 இன்ச், அதிகபட்சம் 10 இன்ச் வரைக்கும் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சப் ஊஃபர் அதே போல் மினிமம் 8 இன்ச்சு, மேக்ஸிமம் 12 இன்ச் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 10 இன்ச் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன இன்புட் சோர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனல் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட் பேனலை வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடியது வால்யூம்கான கண்ட்ரோல், இங்கே இருக்கக்கூடியது பேஸ்க்கான கண்ட்ரோல், இங்கே இருக்கக்கூடியது ட்ரபிளுக்கான கண்ட்ரோல், இது மிட்டுக்கான கண்ட்ரோல். இதில் வந்து 3-way பேஸ் ட்ரபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது 3-way டோன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம், பேஸு, ட்ரபிளு, மிட்டு. அதுக்கடுத்து சப் ஊஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். ஸோ ஆடியோ இன்புட் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ்பி, ப்ளூடூத்து, டிவி, ஆக்ஸ் அந்த மாதிரி இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஆடியோ இன்புட் சோர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். அதே போல் யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பகாரியா பிராண்டினுடைய யூஎஸ்பி ப்ளூடூத் பிளேயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதன் கூடவே சாம்கான் சோனி ஐசி போட்டால் அனலாக் எஃப்எம் டியூனரும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான ஆடியோ இன்புட் செலெக்ஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சுவிட்சு. ஸோ இதற்கு அடுத்து ஆம்ப்ளிஃபையர்னுடைய இன்சைட் வியூ பார்ப்போம். ஆம்ப்ளிஃபையர்னுடைய இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், மேக்ஸின் பிராண்டினுடைய 24024 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதற்கடுத்து சேம் பிராண்ட்லே ஐஆர்எஃப் 150N 2 மாஸ்ஃபெட் போட்ட 3 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கும் அதே தான், சப் ஊஃபருக்கும் அதே தான். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளோஸ் அப்பில் காட்டினா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மரே நல்ல வெயிட்டாக இருக்குது, அதனால தான் ஆம்ப்ளிஃபையர் அவ்வளோ ஈஸியாக தூக்கி பிடிக்க முடியல. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள், பவர் சப்ளைக்கான ரெக்டிஃபையர் ப்ளஸ் ஃபில்டர் செக்ஷன் இங்கே இருக்குது. அதற்கடுத்து பவர் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் இங்கே வரிசையாக இருக்குது, லெஃப்ட்டு, ரைட்டு, சப்பு, அதாவது சப் ஊஃபர் அவுட்புட்டு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் செலக்டரு ப்ளஸ் சச்சின் ஸ்ருதி 2 சேனல் ஐசி கெய்னர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சப் ஊஃபர் ப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ப்ளஸ் கெயின் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சப் ஊஃபர் ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். அதற்கடுத்து பேஸ் ட்ரபிள் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலன் ஆடியோஸ் அவருடைய 12 வோல்ட் 3-way டோன் கண்ட்ரோல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பகாரியா யூஎஸ்பி பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் ஆம்ப்ளிஃபையர்னுடைய இன்சைட் வியூ. ஸோ குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம், ஒரு பர்ஃபெக்டான 2.1 ஆம்ப்ளிஃபையர். ஸோ இப்போது இதனுடைய டெமோ பார்க்கலாம். ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயருக்கான ரிமோட்டு. ஸோ ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன். மூவி சாங்ஸ் ப்ளே பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும், அதனால் பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஸோ நல்லா வால்யூம் வைக்க முடியும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஹம்மிங் இஷ்யூஸும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்கும் ஆடியோ ரிசல்ட்டு. ஸோ பேஸ் டெப்த்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஸோ 3-way பிடி அப்படிங்கிறதுனால இதனுடைய பேஸ் ட்ரபிள் ரொம்ப கிளியராக இருக்கும், டோன் கண்ட்ரோல் பேஸும் ட்ரபிளும் கரெக்டாக இருக்கும், சப் ஃபரனுடைய பேஸும் கரெக்டாக இருக்கும்.
ஐஆர்எஃப் 150 லெஃப்ட் ரைட்டுக்கும் சரி சப் ஒஃபருக்கும் சரி கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, நல்லா இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நான் வந்து உங்களுக்கு எஃப்எம் ப்ளே பண்ணி காட்டுறேன், ஏன்னா அதை ப்ளே பண்ணும்போது தான் உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வராது. பாருங்க விட்டுருக்கேன். இனிய உலகம் இனியும் தாங்குமா சூழல் சிந்தனையை நமக்குள் விதைக்கிறது. புத்தம் புது காலை குறிப்பாக நாள் மலர் நாளின் சிறப்பை நன்றாய் எடுத்துரைக்கிறது. சிறப்பு நிகழ்ச்சியாக திருமுருக கிருபானந்த வாரியாரின் நினைவு நாள் உரையிலே ஒலிக்களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். அடடா, பாராட்ட வார்த்தைகளே இல்லை. ஸோ ஆடியோ கிளாரிட்டி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். எஃப்எம் சேனல்ஸும் கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதனுடைய ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணி உங்களுடைய கான்ஃபிகரேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அசம்பிள் பண்ணி கொடுப்போம், வாங்கிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான குவாலிட்டியான ஆடியோ ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.